இப்போ வந்து நம்ம பார்க்க இருக்கிறது கெளுற்று மீனை பற்றி பார்க்க போகிறோம். கெளுற்று மீனுடைய நன்மைகள் தீமைகள், கெளுற்று மீனுடைய நன்மைகள் தீமைகள், அதோட மருத்துவ குணங்கள், அது என்னென்ன வகையான நன்மைகள் நம்ம உடம்புக்கு செய்யும், அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிறத வந்து இப்போ பதிவு பண்ணதுக்காண்டி சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க பதிவு பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கெளுற்று மீன் சிலோரஸ் விட்டாலிஸ். குணம்: நெய்ப்பசையும் மிருதமும் உள்ள கெளுற்று மீனை உண்ணில் மாறாத வீரியமும் அரைக்கடுவனும் விரணமும் சிலேத்தமும் பெருகும் என்க. பெருகும், அதாவது வந்து ஒரு பாயிண்ட் நல்ல விஷயம் என்னன்னா வீரியம் வந்து அதிகமாகுது ஆண்களுக்கு, அது ஒரு பாயிண்ட் நல்ல விஷயம். மற்ற மூணு பாயிண்ட்டும் பாருங்க, அது தீங்கு தான் பண்ணுது. என்னதுலாம் டாக்டர் மூணு பாயிண்ட் சொல்லுங்க. அரைக்கடுவனும், அரைக்கடுவான், அடுத்தது விரணமும், விரணம் புண்ணு, சிலேத்மமும், சிலேத்மம்னா சளி, இது சாப்பிட்டீங்கன்னா சளி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால இந்த மீனை வந்து அளவோடு வச்சுக்கிங்க. தாது கம்மியாக இருக்கிறவங்க, தாது புஷ்டி வீரியம் வேணுங்கிறவங்க மட்டும் இந்த மீனை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். அதை தவிர வேறு யாரும் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அதோட தீங்கை நம்ம அனுபவிக்கணும். அடுத்து உபயோகிக்கும் முறை: இதனை பாகப்படி சமைத்துண்ணில் மேற்கூறப்பட்ட செய்யினின் கூறிய வண்ணம் தாது விருத்தி ஆகும். தாது விருத்தி ஆகுது, அதிகமாக தாது விருத்திக்கு தான் அதை வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. தாது விருத்தி பதார்த்தங்களில் அது ஒன்றா இருக்குது. அடுத்தது தேகம் கொடுமை பெறும், அடுத்து உண்பதில் பல தீங்குகள் நேரும். டெய்லி சாப்பிட்றது, விட்டு விட்டு சாப்பிட்றது, அடுத்தடுத்துனா டெய்லி சாப்பிட்றது இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்துனா இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ருப்போம், ரெண்டு நாள் விட்டு சாப்பிடுவோம், ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள், அது வந்து எப்படின்னா அது கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அதிகமாக எடுக்காமல் இருக்குது நல்லது. கெளுற்று மீனை எடுத்தோம்னா அந்த மாதிரி தீங்குகள் அதை ஒன்று பண்ணோம். தாது புஷ்டிக்கு அது நல்லதோ இல்லையா, மற்றபடி வேறு விதமான நன்மைகள் அதில் இல்லை. அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது.